நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு பொடி வகை தான், அதாவது முருங்கைக்கீரை பொடி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். முருங்கைக்கீரைன்னும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு எலும்புக்கெலாம் ரொம்ப சத்துக்கள் கொடுக்கக்கூடியது, இரும்பு சத்து நார் சத்து நிறைந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பொடி செஞ்சு நீங்கள் ஒரு டைனிங் டேபிளில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு கெடாமல் நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதோடைய கலர் கூட. சூடான சாதத்தில் நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் ஒயிட் ரைஸில் கூட ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சாம்பார் ரசம்லாம் கொதிக்க வந்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா கூட இது ரொம்ப வாசனையாகவே இருக்கும். நல்லா பொடி நம்ம மிளகு சீரகம் பருப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். முருங்கைக்கீரைன்னு நம்ம சொல்லும்போதே நம்மளுக்கே தெரியும், முருங்கையை நற்றவன் வெறும் கையோடு செல்வான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழமொழி. அவருடைய அர்த்தம் வந்து கடைசி காலத்தில் நம்ம தடி ஊனாமல் நம்ம போகலாம், எந்த நோய் நொடியே இல்லாமல் ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். நம்மளுக்கு முட்டு வலி இருக்குது இல்லை பேக் பெயின்ஸ் இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த இது வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். வெல்கம் டு விஜீஸ் குக்கிங். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் விஜீஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபியை பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொடி செய்கிறதுக்கு நல்லா பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரை வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இடங்கள்லேருந்து வாங்கி நல்லா கழுவிட்டு அப்படியே அதை உருவாமியும் நல்லா கொத்தோடு இருக்கும்போதே காம்போடு இருக்கும்போதே இப்போ நல்லா டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கொடியில் வந்து அப்படியே அதை வந்து மாட்டி விட்ருங்க. அது நல்லா தண்ணி எல்லாம் இருந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை ஆன பிறகு உதுத்து விட்டிங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு இந்த மாதிரி 3-4 நாள் நிழல்லையே காஞ்சிரும். பாருங்கள் சத்தம் வருது, இந்தளவுக்கு முருகலாக காயணும், நிழலில் தான் காயணும், வெயிலில் காயக்கூடாது. இது எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது முருங்கீரை. இதுக்கு வந்து நான் 1 கப்பு வந்து தோரம்பருப்பு வறுக்க போகிறேன், அடுத்தது சிறுபருப்பு சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா சிறுபருப்பு வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு என்ன அதுக்கப்புறம் வந்து எள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் நான், எள் கொஞ்சம் எள் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, வாசனைக்காக எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் சீரகமும் தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ வறுக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோரம்பருப்பை நல்லா வந்து சிம்மில் வச்சு சிம்மரில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது நல்லா வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு. இது ஒரு பாதி அளவுக்கு சிவந்த பண்ணியே நம்ம சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். இதோட பாதியில் சேர்க்கும் போது உங்களுக்கு சிறுபருப்பு சீக்கிரமே வறுத்துடும். அதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு கீரை அதிகமாக இருக்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும், நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த காரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கொஞ்சம் 2 நிமிஷம் இது தகுந்த உடனே நம்ம எள்ளையும் சேர்த்துக்கலாம். எள் வந்து நல்லா 1 டேபிள்ஸ்பூன் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், நீட்டும் குண்டு மிளகாவும் சேர்த்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து சாம்பாலத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது கீரை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிப்போம். கீரை வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சிருந்தாலுமே முருவலாக நம்ம ஒரு தடவை நம்ம வறுத்தி எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப பச்சையாகவும் நம்ம வந்து பொடி போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் லைட்டாக நம்ம சிவப்பு சிவப்பு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் போட்டு காய வச்சுருக்கேன். இது வந்து நிழலில் தான் உணர்த்தணும், நம்ம வெயிலில் உணர்த்தணும்னா அதோடைய ஸ்ட்ரென்த்து கலர் எல்லாம் போயிடும். அப்படியே இந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் கீழெல்லாம் விழாத மாதிரி நீங்கள் கலந்து விடுங்க. அப்போ நல்லா கொஞ்சம் இதுவாக நம்மளுக்கு வந்து ரொம்ப பச்சையாக சாப்பிட்டாலும் சில பேருக்கு ஒத்துக்காது. டெய்லி 1 ஸ்பூன் வந்து சாப்பாடில் போட்டு நெய் விட்டோம் இல்லை நீங்கள் நல்லெண்ணெய் விட்டோம் சாப்பிடலாம். இல்லை எதுவுமே வேணால் வெறும் சூடு சாதத்தில் வெறும் அந்த 1 பொடி 1 ஸ்பூன் வந்து போட்டு நீங்கள் கலந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழம்போ சாம்பாரோ எது இருக்கோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு அப்படியே நமக்கு வந்து டெய்லி இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம டெய்லி பொரியல் கூட்டுன்னு செய்ய முடியாது. வாங்குறவங்க இருந்தால் நம்ம அடிக்கடி மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டுருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வறுத்துட்டேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நான் வறுத்துட்டேன். சிம்மில் சிம்மத்தில் வச்சுட்டா நம்ம வறக்கணும். இதெல்லாம் ஆறின பிறகு நம்ம இது மிக்சி கப்பில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் மட்டும் வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயமும் நான் கொஞ்சமாக ஒரு 3-4 டிராப் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்துக்கினேன். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நான் மிக்சி கப்பில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் நல்லா கொஞ்சம் ஃபைன் பவுடராகவே அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைக்கும் போது நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் கொஞ்சம் உப்பு கலந்துக்கணும், நம்ம கல் உப்பு கலந்து நீங்கள் அரைங்க.
தேவையான அளவுக்கு கலந்துக்கினா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கணும். இது வந்து நம்ம டெய்லி ஒரு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் கூட போதும். நீங்கள் பக்கத்தில் ஒரு டேபிள் வச்சுட்டு டைனிங் டேபிள் வச்சுருக்கீங்கன்னா அதில் வச்சுக்கோங்க, ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே நான் அந்த மாதிரி இதெல்லாம் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். பிரண்டை பொடி இதெல்லாம் கூட நான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து நம்ம டைனிங் டேபிளை பக்கத்தில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஞாபகமாக மறக்காமல் நம்ம டெய்லி இந்த ஒயிட் ரைஸ் எடுக்கும்போதே நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ இல்லை எதுவுமே தேவையில்லை, வெறும் ரைஸ்லேயே ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. அது மட்டும் இல்லை, சாம்பார் கொதிக்கும் போது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்கும் போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சாப்பிடாதவங்களுக்கு அந்த மாதிரியே நம்மளுக்கு சேரும். தோசை ஊற்றும் போது கூட நம்ம மேலே இட்லி பொடி தூவிடுங்களா அதே மாதிரி இதையும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தூவிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ நம்முடைய சூப்பரான முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பொடி இது. நம்ம வீட்டில் மரம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை செய்யலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். பாருங்கள் நான் முருங்கைக்கீரை பொடி செஞ்சாலுமே நான் பாருங்கள் இன்றைய வெளியே பசங்க கிளம்பும்போது அவன் எட்டி பார்ப்போம் இல்லைங்களா எல்லாருமே. அப்போ அந்த டைமில் நான் நுனியில் இருக்கிற அந்த கீரையை வந்து நான் பிரித்து அதை தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நான் சாம்பார் கொதிக்கும் போது போட்டுருவேன். அதில் சாம்பார் ஏற்கனவே நான் வச்சிட்டேன், அது திருப்பியும் கொதிக்க வச்சு அதில் மேலே போட்டுவிட்டோன்னா அந்த சத்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கும் போய் சேரும், சாப்பிடாதவங்களுக்கும் போய் சேரும். ஸோ நம்முடைய முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.